இனிமேல் நீ வீட்டுக்கு வர போகும்போது சலாம் சொல்லிட்டு போ. அதன் மூலம் உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் அபிவிருத்தி ஏற்படும். அது சொல்லி அந்த சொல்ற விதம் தான் இந்த இம்பார்ட்டன்ட். நம்ம இமீடியட்டா அப்படியே எல்லாரும் அந்த அந்த ரோல செகண்ட் அவுட் ஆகிருக்கிற பையன் எந்திரி அப்படின்னு சொல்லாம ஒரு சில்ட்ரன் சர்க்கிள் ஆர்கனைசர் அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரும் தெரிஞ்சிருக்கு. யூனுஸ் எந்திரி சொல்லணும், ரஷீதா நீ சொல்லு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு. அனசரங்கள் அவங்க சொல்றேன், அதற்கு பின்னால் நான் எப்பொழுதும் சலாம் சொல்லாமல் என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்ததில்லை இல்லையா. அப்போ அந்த ஒருத்தர குறிப்பிட்டு சொல்லும் போது எனக்கு தெரியுது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது நிச்சயமா அது ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட், பெரிய ரிசல்ட்டை ஏற்படுத்தும். அதே போல சக்குதினை வந்து நாங்கள் கதை சொல்கிற அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் ஸ்டோரி டெல்லிங்கே, அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு பாணி நம்மளுடைய அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸ் இருக்கும் போது அதுவும் இந்த 11 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிளாஸ் இருக்கும் போது அந்த மாடுலேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் இல்லாமல் நம்மளால கிளாஸ் இருக்க முடியாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் முஆத் பின் ஜபல், முஆத் முஆத் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க இல்லையா. அது ஒரு ஃபர்ஸ்ட் டைமே கேட்டுப்பாங்க சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அஞ்சலர் மறுபடியும் முஆத் மறுபடியும் எதுக்குன்னா அவங்களுடைய அவங்கள கவனத்தை நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா நீ கவனி அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி அவங்க நான் சொல்றதை கவனிக்கணுங்கிற எண்ணத்தோடு அவங்களுடைய நம்மளுடைய கிளாஸஸ் வந்து இருக்கும். அதே போல தான் இந்த ஆக்ஷன் பண்ணுறது நம்முடைய பேச்சினுடைய அந்த விஷயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் நம்மளும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யோசிச்சாலே இஸ் ஐடியல் டீச்சர். அது ஆக்ஷன்ல காட்டியிருக்காங்கல்ல சொல்லுங்க பாட்டில் ஆக்ஷன்ல காட்டுற விஷயங்களை தோடு வரைந்து நமக்கு புக்கே இருக்கு நதிகளால் வரைந்த தோடுகளில் வரைந்த வெரிகள் நூர் முகமது போய் சொல்லிட்டார். இப்படி சொல்லி காட்டினார் இல்லையா இல்லையா, யாரு அநாதைகளை பேணுபவன் சொல்லு நானும் அவரும் இப்படி இருப்போம்னு சொல்லி வேற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இருக்கு அந்த ஒரு கட்டிடத்தில் கட்டிடம் போல அது ஒரு பாகம் இன்னொரு பாகத்திற்கு உறுதி தருதுன்னு சொல்லி கையை இப்படி கொண்டு வந்து காட்டினார் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம் சேர்ல உட்கார்ந்து ரொம்ப ஃப்ரீயா டேபிள்ல கை வச்சு ஃபுல் கிளாஸ் நம்ம முடிச்சுட்டா ஆக்ஷன் அங்க எங்க போடுறோம் எந்த விதத்துல நமக்கு ஆக்ஷன் வரும் நம்ம திருத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும் போது எப்படி ஆக்ஷன் பண்றது பாலைவனமா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அதுக்கும் போகும்போது அவரு நடந்து 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 ரொம்ப தூரம் போனார். யாருமே இல்லாத இடம் பாலைவனம் அங்க பார்த்தா கூட பறக்கல. அப்படி சொல்லும் போதுதான் அது இமேஜின் ஆகும். அந்த சம்பவத்தை சொல்லுகின்ற விதத்துல வாய்ஸ் மாடுலேஷனும் அந்த எமோஷனும் சேர்ந்து வரும்போது தான் உள்ள போய் நிற்கும். நமக்கும் கூட நம்ம எல்கேஜி யூகேஜில படிச்ச கதை இன்னும் மறக்கல, நடுவில் படிச்ச எல்லா கதையும் மறந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்கேஜி டீச்சர் அந்த மாதிரி சொல்லி தந்தாங்க காடம் ஒன்று பறந்ததுதான் அப்படின்னு அந்த ஆக்ஷனோட அந்த ஸ்லாங்கோட சொல்லி தந்ததுனால ஸ்டில் ரிமம்பர்டு. அந்த காக்கா பானையில கல்ல தூக்கி போட்டதும் தண்ணி மேல வந்ததும் நமக்கு அது ஞாபகம் இருக்கு. அதே 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச கதை என்ன அப்படின்னா நமக்கு அது நினைவில் இல்லை, அது நமக்கு அது அப்படியே போயிடுச்சு நமக்கு இல்லையா. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லும் போதும் சரி கதைகள் சொல்லும் போதும் சரி ஆக்ஷனும் இந்த வாய்ஸ் மாடுலேஷனும் எமோஷனும் கண்டிப்பாக இருக்கும். சும்மா கை கட்டி இது பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அப்படின்னு சொன்னால் 20 நிமிஷம் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிருச்சு. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு இந்த ஹிந்து பேப்பரில் இந்த 3 படம் போட்டு வரும் ஒரு பையன் சொல்லுவான் நான் என்னுடைய நாய்க்கு வந்து விசில் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்படியா நான் என்ன உன் நாயை விசில் அடிக்க சொல்லு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அது இன்னும் கற்றுக்கல நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஆகிடும். அப்புறம்
ஏன்னா பாலசந்திரத்தை நான் நடத்திட்டேன், நான் கிளாஸ் எடுத்துட்டேன். பட் ஹவு இட் ஹஸ் காட் அந்த சில்ட்ரன்ஸ் சர்க்கிள் அந்த மெம்பர்ஸ் அந்த குழந்தைகள் என்கிட்ட இருந்து என்ன ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்.